மீரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பீப்புள் வித் டிசபிலிட்டிஸோடு வேலை பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் மூணு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி மீராவோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொண்டாடுறோம் நாங்கள் பார்த்தோன்னா ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஸ்கூல்ஸ்க்கு மேலே இன்க்ளூஷன் செட்டப் பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே மல்டிமீடியா ஒகேஷ்னல் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டீச்சர்ஸ்க்கு மேலே டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் இதோட நோக்கம் என்னென்னா எல்லா இடத்துலையும் இன்க்ளூஷனுங்கிற கான்செப்ட் வரணும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் சமகிரக சிக்ஷான்னு இருக்கு இல்லையா அந்த கான்செப்ட் தான் சொசைட்டிலையும் வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த ஃபிஃப்டீன்த் இயர் அனிவர்சரி தான் முன்னாடி ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம்ல இப்போ எங்கே இருக்கோம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோங்கிறது ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸில் பழைய கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அவங்களும் ஒரு மரியாதையோட ஒரு தன்னம்பிக்கையோடு வாழணும் அவங்களால வாழ முடியுங்கிறதுக்காக எங்களால் தனியாக இது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஐஐடி மெட்ராஸ் மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோடலாம் நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த ஃபைண்டிங்ஸ் அந்த டெக்னாலஜியோட இது வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ஸை இன்னும் எப்படி ஆக்கலாங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் மீட் பண்ணி பேசணும் ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க யார் வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது தவிர எங்களை மாதிரியே நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் சென்னையில் இருக்கிறவங்களோட ஹெட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தாங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து ஐஓபெக்ஸ் மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க இவங்களோடலாம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து இதுக்காக என்ன பண்ணலாங்கிறதும் ஒரு ஹைலைட்டாக இருந்தது இன்னைக்கு சம்மன் சம்மரி இதுதான் தான் என்னது ப்ரோக்ராம் ஸோ எங்களுக்கு இங்கே வர்ற குழந்தைகள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களை எல்லாருக்குமே வந்து படிப்பு முறையை வந்து இயன்முறையாக எப்படி இயல்பாக நம்ம வந்து வாழ்க்கை முறை வாழ்க்கை பாடம் தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கறது ஃபோக்கஸ் பண்ணுறது அதில் இப்போ இருக்கிற டிஜிட்டல் இந்தியா இந்த இனோவேஷன்ஸ் டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களால எப்படி திறன்பட இண்டிபெண்டாக தன்னம்பிக்கையோடு அவங்களாவே எல்லாம் வேலை பண்ணிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் மூலமாகவும் கைத்தொழில் மூலமாகவும் ஒகேஷ்னலாக ட்ரைனிங் பண்ணுறது அவங்களாவே சுய தொழில் பண்ணுறதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வர்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறையா இருந்தாலும் அதை எப்படி நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன்ஸோடலாம் நெட்ஒர்க் பண்ணுறோம் காலேஜஸ் மூலமாக அவங்கள இன்க்ளூட் பண்ணுறது இப்போ நிறைய என்ஐஓஎஸ்னு ஒரு சிலபஸ் மூலமாக அவங்களும் பத்தாவது பன்னெண்டாவது எல்லாமே படிக்கலாம் ஸ்கூல் சப்போர்ட்டோடையும் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களுக்கு இது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட கோட்டை அந்த சர்டிபிகேட் மூலமா எப்படி அவங்க வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் கவர்மெண்ட் சலுகை இருக்கா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு ஆனா மக்களுக்கு இது தெரிய மாட்டேங்கிறது அதை பத்தி ஸோ நிப்மெட் மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல அவங்களுக்கு தெரிய வரதே தவிர நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அதை பத்தி ரெண்டாமத்தது இப்போது நம்ம மட்டும் ட்ரைனிங் பண்ணால் போகாது இப்போது என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு கேட்டீங்க ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளோ தூரம் எக்யூப்டாக இருக்காங்க ஜஸ்ட் லைக் தட் நம்ம அனுப்பிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கணுன்னா அவங்களுக்கும் அது சரியாகாது ஸோ இன்றைக்கி ஒரு ஹைலைட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எப்படி நாங்கள் கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்தை ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா கடைசி ஆறு மாதம் நீங்கள் வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது வந்து இதில் எப்படி ஜாயின் பண்ணி பண்ணலாங்கிற பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கு ஸோ ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் ஹெட்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அவங்க எடுத்துக்கணும் என்ன மாதிரி இதில் ஃபிட் பண்ணுவாங்க அவங்க என்ன மாதிரி அடாப்டேஷன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டியை எடுத்துண்டாதான் அவங்களும் நல்லா முன்னேறுவாங்க ஏன்னா அதில் எல்லாருக்கும் எம்பத்திங்கிற வேர்டு புரிஞ்சுண்டு ஒரு கம்பேஷனோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் அண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸால என்ன வேணால் பண்ண முடியுங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்விட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நிறைய யூஸ் பண்ணாங்க ஸோ எங்கெல்லாம் ஹெல்ப் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் ஹெல்ப் கொடுத்துட்டு அவங்களோட திறமையை எப்படி வெளியில எடுத்துட்டு வருதுங்கிறது தான் எங்களோட பேச்சு வ வார்த்தை நடந்துகிட்டு இருக்கு போவார்